வணக்கம். இன்று ஜூலை 6, 2019 மிஸ்டர் சேன் நியூஸ் அண்ட் ரேடியோவிலிருந்து காலை நேர செய்தி சுருக்கங்களுடன் இருக்கிறார். வைகோ மீதான தேச துரோக வழக்கில் அவர் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பது கருத்து சுதந்திரத்தின் மீதான கோர தாக்குதல் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற கருத்துரிமையின் மீதான தாக்குதலாகவே இதை நான் கருதுகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை எம்பி தேர்தலில் போட்டியிடுவதற்காக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் திமுக வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு காலியாகும் 6 இடங்களுக்கான தேர்தல் வருகிற 18 தேதி நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் தற்போதுள்ள உறுப்பினர்களின் அடிப்படையில் அதிமுக மற்றும் திமுக சார்பில் தலா 3 உறுப்பினர்களை தேர்வு செய்ய முடியும். திமுக சார்பில் தோமுசாவை சேர்ந்த சண்முகமும் வழக்கறிஞர் வில்சனும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கூட்டணி கட்சியான மதிமுகவிற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. வைகோ மீதான தேச துரோக வழக்கில் ஓராண்டு மட்டுமே சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் தேர்தலில் போட்டியிட எவ்வித சிக்கலும் இல்லாத நிலையில் திட்டமிட்டபடி இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள். அதேபோல திமுக வேட்பாளர்கள் சண்முகம் மற்றும் வில்சனும் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றனர். MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு மே 5 தேதி நடைபெற்றது. பின்னர் நீட் தேர்வு முடிவு வெளியானதை தொடர்ந்து MBBS மற்றும் BDS முதலாம் ஆண்டு 2019-2020 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு பற்றிய அறிவிப்பு வெளியானது. நீட் தேர்வில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்த கலந்தாய்வு நடைபெற்று அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கப்பட உள்ளனர். அதன்படி தமிழகத்தில் MBBS BDS படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்பம் ஜூன் 7 தேதி தொடங்கி ஜூன் 20 வரை நடைபெற்றுள்ளது. நீட் தேர்வு தகுதியின்படி அரசு ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். அதன்படி ஜூலை 2 தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு ஜூலை 4 தேதி கலந்தாய்வு நடைபெறும் என கூறப்பட்டது. ஆனால் மொத்தமாக 68,000 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் பரிசீலனைக்கு 1 வார காலம் நீடித்துள்ளது. இதனால் தரவரிசை பட்டியல் மற்றும் கலந்தாய்வு தேதி தள்ளி போனது. இந்த நிலையில் இதுகுறித்து பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் ஜூலை 6 தேதியான இன்று வெளியிடப்படுகிறது. சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 8 தேதியும் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு 9 தேதியும் தொடங்கும் என தெரிவித்துள்ளார். நளினிக்கு 1 பரோல் அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லண்டனில் உள்ள மகளுடைய திருமண ஏற்பாடுகளை செய்யவும் அனுமதி அளித்துள்ளது. மத்திய பட்ஜெட் ஏழை எளிய மக்களுக்கு கசப்பையும் கார்ப்பரேட்டர்களுக்கு இனிப்புகளையும் வழங்கியிருப்பதாக MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாநிலங்களின் உணர்வுகளும் எதிர்பார்ப்புகளும் பட்ஜெட்டில் பிரதிபலிக்கவில்லை என்றும் அலங்கார வார்த்தைகளும் அறிவிப்புகளும் நிறைந்த அணிவகுப்பாகவே பட்ஜெட் காட்சியளிக்கிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அனைத்து துறைகளிலும் நாடு மேலும் வளர்ச்சி பெற உகந்த தொலைநோக்கு பார்வை கொண்டது பட்ஜெட் 2019 என்று தமிழக முதல்வர் பழனிசாமி பாராட்டியுள்ளார். உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதியில் பங்கேற்காமல் வெளியேறுவது துரதிருஷ்டமானது என்று பாகிஸ்தான் அணியின் கேப்டன் சர்பிராஸ் அகமது தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அணிகள் மோதி உள்ளன. முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 50 முடிவில் 9 இழந்து 315 ரன்களை குவித்துள்ளது. தொடக்க ஆட்டக்காரர் இமான் உல் ஹக் சதம் அடித்துள்ளார். பாபர் அசாம் 96 ரன்களில் ஆட்டம் இழந்துள்ளார். 316 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு களமிறங்கிய பங்களாதேஷ் அணி 45 ஓவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 221 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியுள்ளது. இந்த உலகக்கோப்பை தொடரில் பங்களாதேஷை வீழ்த்தினாலும் அரையிறுதிக்கு செல்லும் வாய்ப்பை பாகிஸ்தான் அணி தவறவிட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் பெட்ரோல் டீசல் மீது வரி உயர்வு அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 1 பெட்ரோல் விலை 2.57 காசுகள் அதிகரித்து 75.76 விற்பனையாகிறது. அதேபோல 1 டீசல் விலை 2.52 காசுகள் உயர்ந்து 70.48 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கங்கள் நிறைவடைகிறது. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களது www.mrchnews.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள்.
மேலும் எங்களது ஃபேஸ்புக் பக்கமான மிஸ்டர் செயின் நியூஸ் பக்கத்துடன் எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.